வயநாடு ராஜஸ்தான் இடைத்தேர்தல், ராஜஸ்தானில காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. வயநாடில எங்களுடைய தேசிய பொதுச் செயலாளர் அன்பு சகோதரி பிரியங்கா காந்தி அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். ஜார்க்கண்டில இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறது. மகாராஷ்டிரா தேர்தலில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் தொடர்ந்து இதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். குரோஷி அவர்கள், மேனால் தேசிய தேர்தல் ஆணையத்தின் தலைவர், ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார். இரண்டு தினங்களுக்கு முன்பாக ஒரு பேலட் பேப்பரை வந்து கவுண்ட் பண்ணாவே அக்யூரட்டா 100%க்கு 100% சரியாக இருக்கும். ஆனால் இவிஎம் இயந்திரத்தில் ஏன் தேர்தல் முடிந்த பிறகு 6 மணிக்கு மேல் 1% பட்டியல் வெளியிடுகிறார்கள், இவ்வளவு வாக்குகள் தான் பதிவாகி இருக்கின்றன என்று. 2 தினங்கள் கழித்து மகாராஷ்டிராவில 6 விழுக்காடுக்கு மேல் வாக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் என்று ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள். இதையெல்லாம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் ஆணையத்துடைய துணையோடு இவர்கள் எங்கெங்கே விளையாட முடியுமோ அங்கெல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதானியுடைய பெரும்பணம், மதவாத பிளவுகள், எல்லா எதையெல்லாம் தவறுதலாக கையாள முடியுமோ அனைத்தையும் பாஜக கையாண்டிருக்கிறது. ஆகவே இதை நாங்கள் முழுமையாக ஆய்வு செய்த பிறகு பத்திரிகையாளர் மத்தியில் தெளிவாக என்ன நடந்தது என்பதை சொல்லுவோம். பாஜக கொடுத்த வாக்குறுதியை எந்த மாநிலத்தில் 100% நிறைவேற்றி இருக்கிறது? இவங்க 2014 கொடுத்த வாக்குறுதியை 24 போய் இப்ப 25 வரப்போது நிறைவேற்றப்பட முடியல, 10 ஆண்டுகளுக்கு மேல். அப்ப எந்த தேர்தல் வாக்குறுதியை பாஜக கொடுத்ததை நிறைவேற்றி இருக்காங்க? எதை நிறைவேற்றவில்லையே? ஒரு வாக்குக்கு 17 லட்சம் ஒரு வீட்டு கொடுப்பாங்க, கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் விலைய பாதியா குறைப்பேன்னு சொன்னாங்க, குறைச்சாங்களா? இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பை அமெரிக்க டாலருக்கு நிகராக நாங்கள் உயர்த்துவோம்ன்றாங்க, உயர்த்தினாங்களா? மேக் இன் இண்டியா எல்லாமே இந்தியாவில் தயாரிக்கும்னு சொன்னாங்க. தண்ணீரை பெற்ற நாடா மாறுவோம்னு சொன்னாங்க, மாத்தினாங்களா? கொரோனா பெருந்தொற்று காலத்தில் சீனாவை தான் நம்ம கையேந்தி இருந்தோம், வெளிநாடுகளில் தான் இறக்குமதி செய்திருக்கோம். ஆகையால எந்த வாக்குறுதியும் பாஜக நிறைவேற்றவில்லை. ஒரே வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காங்க, சொல்லாத வாக்குறுதி, அதானியை பெரும் பணக்காரராக்குவது, எல்லா அரசு திட்டங்களிலும் அதானிக்கு கொடுப்பது, விமான நிலையங்கள், கப்பல் துறைமுகங்கள், மின்சார தயாரிக்கும் நிலையங்கள் எல்லாமே அதானிக்கு தான். அதனால்தான் இன்னைக்கு அமெரிக்கா நீதிமன்றத்தில் அதானி மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள், பிடிவாரண்டை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஆய்வுக்கு பிறகு பத்திரிகையாளரை சந்தித்து மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது என்பதை தெளிவாக இன்று மாலையோ நாளை காலையோ சொல்லுவோம். தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.